வணக்கம் எடி பேவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. பாயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொழி பார்வை பெங்காலி மொழியை பற்றி தான். முதலில் பெங்காலி என்ற சொல்லின் எட்டிமொலஜியை பார்க்கலாம். பெங்காலி என்ற மொழி பெங்கால் என்ற இடத்தில் பேசப்பட்டதால் இப்பெயரை பெற்றது. அப்ப பெங்கால் என்ற பெயரின் சொல்மூலத்தை பார்க்கலாம். பெங்கால் என்ற சொல் பங்கா இல்லைனா வங்கா என்ற சொல்லிலிருந்து வந்ததாக தெரிகிறது. வங்கா என்ற பெயர் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழில் சோழர் காலத்தில் வங்களா இல்லைனா வங்களதேசா என்று இந்த பகுதியை அழைத்துள்ளனர். தமிழில் வங்கம் என்ற சொல்லும் உள்ளது. இதற்கு ஒரு வகை கப்பல் என்று பொருள். நாவாய் களம் போல வங்கம் என்ற சொல்லும் பாய்மர கப்பலை உணர்த்தும். மேலும் வங்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு வேவ் அதாவது அலை என்ற பொருளும் உள்ளது. மேலும் மத்திய கால இந்திய வரலாற்றில் வங்க நாட்டை கவுட பிரதேசம் என்று அழைத்துள்ளனர். இந்த பிரதேசத்தை கவுடர்கள், பாளர்கள், காம்போஜ பாளர்கள், செங்கல் மற்றும் தேவா வம்சத்தினர் ஆண்டுள்ளனர். வங்காள மொழி கிபி 1000 கிபி 1200 வருடங்களுக்கிடையே தோன்றியதாக அறியப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வங்க பகுதிகளில் வேத மதமும் பௌத்த மதமும் இருந்தனவாம். வேதத்தை பின்பற்றினோர் சமஸ்கிருதத்தை சார்ந்தும் பௌத்தத்தை பின்பற்றினோர் மகதி பிராகிருதத்தை சார்ந்தும் இருந்துள்ளனர். இவ்விரண்டு மொழிகளின் கலப்பில் உருவான மொழியே பெங்காலியாக அறியப்படுகிறது. பெங்காலியின் எழுத்து முறை அபுகீடா முறையை தழுவியது. இது பிராமி எழுத்து முறையிலிருந்து வந்ததாக தெரிகிறது. அடுத்து நாம வங்காள மொழியின் அங்கீகாரங்களை பற்றி பார்க்கலாம். வங்காள மொழி வங்காள தேசம் அதாவது பங்களாதேஷோட தேசிய மொழியாகும். இந்தியாவில் பேசப்படும் ஒரு மொழி இன்னொரு நாட்டுக்கு தேசிய மொழியாக இருக்குதுன்னா அந்த பெருமை பெங்காலி மொழிக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியாவை பொறுத்தவரையில் 23 அஃபிஷியல் மொழிகளில் வங்காள மொழியும் ஒன்று. மேற்கு வங்கம், திரிபுரா மற்றும் அசாமில் உள்ள பராக் வேலியிலையும் பெங்காலி அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெங்காலி 2வது அஃபிஷியல் மொழியாக இருக்குது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் பெங்காலி 2வது நிலை மொழியாக இருக்குது. நம்ம நாட்டின் தேசிய கீதமான ஜனகணமான பெங்காலி மொழியில் தான் எழுதப்பட்டது. இதை எழுதியவர் நோபல் பரிசு பெற்ற ரபீந்திரநாத் டாகூர் ஆவார். இவர் எழுதிய பாரோட்டோ பாக்ய பிதாத்தா என்ற பாடலில் உள்ள சில வரிகளே நம்ம ஜனகணமனவாகும். மேலும் வங்காளதேசத்தின் தேசிய கீதமும் ரபீந்திரநாத் டாகூர் அவர்களால் தான் இயற்றப்பட்டது. அமர் சோனார் பங்களா என்ற பாடலின் சில வரிகள் தான் வங்காளதேசத்தின் தேசிய கீதமானது. அமர் சோனார் பங்களா என்பதன் பொருள் மை கோல்டன் பெங்கால் என்பதாகும். ரபீந்திரநாத் டாகூர் நம்ம பெங்கால் மாநிலத்தை சேர்ந்தவர் தானே. அவரின் பாடல் எப்படி பங்களாதேஷ்க்கு தேசிய கீதமானுச்சுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். பங்களாதேஷ் பிறகுறதுக்கு முன்னாடி அது ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. ஈஸ்ட் பாகிஸ்தான் வேறு எதுவும் இல்லை, அது ஈஸ்ட் பெங்கால் தான். பெங்கால் எதுக்கு கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் சர்வதேச தாய்மொழி தினத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். சர்வதேச தாய்மொழி தினம் 21 பிப்ரவரி கொண்டாடப்படுகிறது. இது யுனெஸ்கோவால் நவம்பர் 17 நாள் 1999 அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ நம்ம திருப்பியும் பெங்காலுக்கே வருவோம். ஒருங்கிணைந்த இந்தியாவை 1947 இந்தியா மற்றும் பாகிஸ்தான்னு பிரிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்த பகுதிகள் பாகிஸ்தானுக்கு சென்றன. அப்போ பெங்காலில் மத ரீதியாக 4 பிரிவு மக்கள் இருந்தாங்க. அவங்க யார் யாருன்னா, வங்காள இஸ்லாமியர்கள், வங்காள இந்துக்கள், வங்காள பௌத்தர்கள் மற்றும் வங்காள கிறிஸ்தவர்கள். இதில் வங்காள இஸ்லாமியர்களும் வங்காள இந்துக்களுமே அதிகம். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த பகுதியை ஈஸ்ட் பெங்கால் என்றும் இந்துக்கள் அதிகமாக இருந்த பகுதியை வெஸ்ட் பெங்கால் என்றும் அழைத்தனர். பிரிவினைக்கு பின் ஈஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆனது. இந்நிலையில் மேற்கு பாகிஸ்தானில் உள்ள மத தலைவர்கள் உருதுவை தேசிய மொழியாக்கி நாடு முழுவதும் ஒரு மொழி கொள்கையை கொண்டு வந்தனர். என்னதான் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த பெரும்பாலானோர் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசியது பெங்காலி மொழியைத்தான். மேற்கு பாகிஸ்தானிலோ உருது மட்டுமே இஸ்லாமிய மொழி என்றும் பெங்காலி ஹிந்து மொழியாகவே பார்க்கப்பட்டது. இதனால் 21 பிப்ரவரி 1952 கிழக்கு பாகிஸ்தானில் போராட்டம் எடுத்தது. அரசியல், இராணுவம் போன்றவற்றில் மேற்கு பாகிஸ்தானியர்களே அதிகமாக இருந்ததால் காவலர்கள் வங்காள போராட்டக்காரர்களை அடக்க போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதனால் பல வங்காள மக்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. இந்த நாளைத்தான் சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடுகிறோம். 1952 வெடித்த போராட்டம் கிழக்கு வங்காள மக்களின் முதல் படியாகும். 1958 ஆயுப் கான் பாகிஸ்தானின் ஜனாதிபதி ஆகிறார். இவர் இராணுவ ஆட்சியை கொண்டு வருகிறார். அரசியலிலும் இராணுவத்திலும் மேற்கு பாகிஸ்தான் மக்களே இருக்க கிழக்கு பாகிஸ்தான் புறக்கணிக்கப்பட்டது.
பெங்காலி இலக்கியங்களும் இசையும் பாகிஸ்தானில் புறக்கணிக்கப்பட்டன. இந்நிலையில் கிழக்கு வங்காளத்தில் போலா என்ற ஒரு சைக்ளோன் வருகிறது. கிட்டத்தட்ட 500,000 மக்கள் இந்த புயலில் சிக்கி இறக்கின்றனர். இதற்கு பாகிஸ்தான் அரசு எதுவும் செய்யாமல் இருக்க மக்கள் கோபம் 1970 பொது தேர்தலில் பிரதிபலிக்கிறது. அப்போ இருந்த பாகிஸ்தானில் 300 தொகுதிகள். இதில் 162 தொகுதிகள் கிழக்கு பாகிஸ்தானிலும் 138 தொகுதிகள் மேற்கு பாகிஸ்தானிலும் இருந்தன. இதில் வங்காளத்தில் இருந்த அவாமி லீக் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆனால் மேற்கு பாகிஸ்தான் அவரை பொறுப்பேற்க விடாமல் தடுக்கிறது. இதனால் பங்களாதேஷ் தனிநாடு கேட்டு போராட பாகிஸ்தானுக்கும் வங்காளத்துக்கும் போர் மூழ்கிறது. இதில் லட்சக்கணக்கில் வங்காள மக்கள் கொல்லப்படுகிறார்கள். லட்சக்கணக்கில் அகதிகள் இந்தியாவுக்கு வரவே பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க இந்தியா போரில் இறங்குகிறது. அப்புறம் பாகிஸ்தானின் தோல்வி, வங்காளதேசத்தின் உருவாக்கம், இது எல்லாம் நமக்கு தெரிந்ததே. முஜிபுர் ரஹ்மான் வங்காளதேசத்து ஜனாதிபதி ஆகிறார். சரி, அடுத்து சென்சஸுக்கு வருவோம். 2011 மொழிவாரியான சென்சஸில் பெங்காலியை முதல் மொழியாக பேசுவோர் 9.7 கோடி பேர். இது 8.3% ஆகும். மேலும் 90,00,000 பேர் பெங்காலியை இரண்டாம் மொழியாகவும் 10,00,000 பேர் மூன்றாவது மொழியாகவும் பேசுகிறார்கள். மொத்தமாக 10,70,00,000 பேர் பெங்காலியை பேசுகின்றனர். இது 8.9% இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் மூன்றாவது இடத்தில் உள்ளது பெங்காலி. 2001 சென்சஸில் பெங்காலி பேசியவர்கள் 8.86%. இதனால் சதவீத அடிப்படையில் வங்காள மொழி வளர்ந்துள்ளதை பார்க்கலாம். அடுத்து நாம் வங்காள உணவுகள் பற்றி பார்க்கலாம். பங்களாதேஷில் இருக்கிற சில பிரபலமான உணவுகள் டாக்காயா பிரியாணி, பகர்கானி, இல்லிஷ் மாக் பாஜா, சோம்சோம், கலாபூனா, லாவ் சிங்ரி, மிஷ்டி டோய், முகல் பராத்தா. இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது, ஆனால் அவ்வளவையும் சொல்ல முடியலை. இப்போ நம்ம பெங்காலுக்கு வருவோம். நமக்கு ரொம்ப பிடித்த இனிப்பு ரசகுல்லா. ரசகுல்லா பெங்காலில் தோன்றுச்சா இல்லை ஒடியாவில் தோன்றுச்சான்னு பல சர்ச்சைகள் இருக்குது. இதனால் இரண்டு மாநிலங்களும் சண்டை கூட போட்டிருக்காங்க. அடுத்து பாண்டுவா, சந்தேஷ் மற்றும் நமக்கு ரொம்ப பிடித்த ரசமலாய், இவையும் பெங்காலி இனிப்பு உணவுகள் தான். பெங்காலி உணவில் மீன் இல்லாமல் எப்படி? டோல் மாஷ் இவர்கள் செய்யும் ஒரு வகை மீன் கறி ஆகும். இதே போல் சிங்கிரி மலாய் கறி இறால் வைத்து செய்கிறாங்க. லுச்சி என்ற பொரிச்ச ரொட்டியும் செய்கிறாங்க. வங்காள இந்துக்கள் கொண்டாடும் பெரிய பண்டிகை துர்கா பூஜா. இது 10 கொண்டாடப்படும்னு சொல்கிறாங்க. நம்மளை போலவே 14 இல்லைனா 15 பெங்காலியர்கள் புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இதுக்கு பேர் பஹேலா பைஷாக். மேலும் தீபாவளி, ஹோலியும் கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஈத் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுக்க வங்காள மொழி பேசுவோர் 27 கோடி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் 61.3% வங்காள தேசத்திலையும், 37.2% இந்தியாவிலையும், 1.5% பிற நாடுகளிலும் இருக்காங்க. உலகில் 5வது அதிகம் பேசும் தாய்மொழியாக வங்காள மொழி உள்ளது. உலகில் அதிகம் பேசும் மொழிகளில் 7வது இடத்துல வங்காள மொழி உள்ளது. வங்காள தேசத்தில் 16.2 கோடி பேர் வங்காள மொழியை பேசுகிறாங்க. அதிகம் பேசும் நகரம் டாக்காவாகும். உலகில் 6வது அதிக மக்கள் தொகை உள்ள நகரம் டாக்கா. 2 கோடி மக்கள் இங்கே இருக்காங்க. இப்போ புலம்பெயர் பெங்காலியரை பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தானில் 25,00,000 பெங்காலியர் இருப்பதாக அறியப்படுகிறது. பெங்காலியர்கள் அதிகம் வசிக்கும் நகரம் கராச்சியாகும். புலம்பெயர் பெங்காலியரில் வங்காளதேசத்து மக்களே பெரும்பாலும் உள்ளனர். இந்திய பெங்காலியர்கள் மிகவும் குறைவே. பாகிஸ்தானை அடுத்து சவுதி அரேபியாவில் 13,00,000 பெங்காலியர்கள் உள்ளனர். அதிகம் வசிக்கும் நகரங்கள்னா ரியாத், ஜெட்டா மற்றும் தம்மம். இதற்கடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் 7,00,000 பெங்காலியர் உள்ளனர். அதிகம் வசிக்கும் நகரங்கள் அபுதாபி மற்றும் துபாய். ஓமானில் 6.9 லட்சம் பெங்காலியர் உள்ளதாக தெரிகிறது. இது 2016 எடுத்த கணக்கெடுப்பு. ஓமான் நாட்டில் உள்ள அதிகளவு வெளிநாட்டவர்களில் வங்காளத்து மக்களே முதலிடம் பெறுகின்றனர். யுனைடெட் கிங்டமில் 4.5 லட்சம் பெங்காலியர் உள்ளனர். அதிகம் வசிக்கும் நகரம் லண்டன். கத்தாரில் 4.5 லட்சம் பெங்காலியர் உள்ளனர். அதிகம் வசிக்கும் நகரம் தோஹா. அமெரிக்காவில் அதிகம் வளரும் பிறநாட்டு மொழிகளில் 2வது இடம் பிடித்துள்ளது பெங்காலி. 57% வளர்ந்துள்ளது. 3,00,000 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. மலேசியாவில் 2,20,000 பெங்காலியர்கள் உள்ளனர். அதிகம் வசிக்கும் நகரம் கோலாலம்பூர். மேலும் குவைத்தில் 2,00,000, பஹ்ரைனில் 1,80,000 பெங்காலியர்களும் இருந்துள்ளனர். இவை இரண்டும் 2016 கணக்கிடப்பட்டவை. சிங்கப்பூரில் 1,00,000 பெங்காலியர்கள் இருக்கிறாங்க. கனடாவில் 1,00,000 பெங்காலியர்கள் உள்ளனர்.
2016 எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்புப்படி இத்தாலியில 100,000 பெங்காலியர்கள் உள்ளனர். இதுபோக ஆஸ்திரேலியாவில் 52,000 பெங்காலியர்களும் மாலத்தீவில் 50,000 பெங்காலியர்களும் உள்ளனர். அடுத்து சொல்ல போகும் நாடுகளுக்கு புள்ளி விவரங்கள் இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் பெங்காலியர்கள் உள்ளனர். இது பல ஆயிரங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பெயின், கிரீஸ், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் புலம்பெயர்ந்த வங்கதேசத்து மக்கள் இருக்கிறாங்க. இதற்கடுத்து அதிகமுள்ள நாடுகள்னு பார்த்தா அவை சவுத் கொரியா, ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் நேபாள் ஆவன. இந்தோனேஷியா, தாய்லாண்டு மற்றும் ஐலாண்டுலேயும் பெங்காலியர்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. இன்றைக்கி நாம் வங்காள மொழியை பற்றி ஒரு மொழி பார்வை பார்த்தோம். அடுத்த வீடியோ வரும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.